டான்டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த அருமையான பொழுதிலே நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததியான சிறுவர்கள் தொடர்பாக மிக முக்கியமாக நோக்க வேண்டி இருக்கின்றது. மாணவர்கள் மத்தியில் வன்முறை சம்பவங்கள் மிகவும் அதிகரித்துவிட்டன. உளவியல் மருத்துவர் ரூபன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இவர் ஒரு ஆய்வாளர். இலங்கை முழுக்க பாடசாலை மட்டத்திலே நடக்கின்ற வன்முறைகள் மிக வேகமாக அதிகரித்து விட்டன. மாணவர்கள் ஒருவர் சண்டை பிடித்தல், கல்லை எடுத்து குத்துதல், ஒருவருக்கு அடித்தல், இது போன்ற மாணவர்களிடையே மிகப்பெரிய வன்முறை தோற்றம் பெற்றிருக்கின்றது. இது உளவியல் ரீதியாக, உடலியல் ரீதியாக மாணவர்களை பாதித்திருக்கிறது. அவர்களுடைய கல்வியை பாதித்திருக்கின்றது. அவர்களுடைய எதிர்காலத்தை இது பாதிக்கும் என்று இந்த உள ஆய்வாளர் மருத்துவர் தெரிவிக்கின்றார். ஏனென்று இந்த மாணவர்கள் இவ்வாறு பாதிப்புக்குள்ளானவர்களாக, உளவியல் ரீதியாக பாதிப்புள்ளவர்களாக காணப்படுகின்றார்கள். அதற்கு உளவியல் ரீதியான ஆய்வு முடிவுகள் எடுத்து கூறுகின்றன. மிக முக்கியமாக, அதாவது இந்த மாணவர்கள் தரம் 6 இருந்து தரம் 11 வரையான மாணவர்கள் அதிகூடுதலாக இந்த வன்முறையில் ஈடுபடுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அவையில் முக்கியமாக திரைப்படம் பார்த்தல் பாருங்கள், திரைப்படம் வன்முறையான திரைப்படங்களை பார்க்கின்றார்கள். மேலும் இந்த டிவி கேம்ஸ், அந்த சுடுவதற்கு வன்முறை ரீதியான விடயங்களை அவர்களுக்கு ரசிக்கக்கூடிய மாதிரி, அவர்கள் விளையாடக்கூடிய மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுகிறார்கள். இதனுடைய தாக்கம். மேலும் பெற்றோர்கள், அப்படின்ற பெற்றோர்கள் தாய் புரிம்பு, தந்தை புரிம்பு, தாயும் தந்தையும் இல்லாத பிள்ளைகள், அம்மா வெளிநாட்டில் வேலை செய்தது, அப்பா வெளிநாட்டில் வேலை செய்தது, அப்போ குடும்பம் சரியாக இல்லாத சூழல், இது பிள்ளைகளை ஒரு வன்முறையாளன் ஆக்குகின்றது. உடனடியாக அவனுக்கு கோபம் வருகின்றது. மற்றவர்களுக்கு உதவுகின்ற நல்ல பண்புகளை விடுத்து இந்த தீய பண்புகளுக்கு அடிப்படை காரணம் இந்த ஆய்வில் இருந்து வெளியாகி இருக்கிறது, சரியான குடும்ப சூழல் இல்லை. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு வீட்டிலே சரியான குடும்ப சூழல் இல்லை, பாடசாலையிலும் இது சரியாக பேணப்படவில்லை. இது ஆய்வு முடிவு, நாங்கள் சொல்ல கருத்து அல்ல. அப்போ பாடசாலையில் நின்ற ஆசிரியரும் அதிபரும் இடம் சார்ந்த பெற்றோர், பாடசாலையில் அவர்கள் பெற்றோர்களாக செயலாற்ற வேண்டும், படிப்பித்தல் மட்டுமில்லை ஆசிரியர்களாக. ஆகவே அவர்கள் இந்த பிள்ளைகளிலேயே கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். இந்த பிரச்சனையோடு இருக்கின்ற பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். அப்போ இது தொடர்பான ஒரு பிட்டிய விழிப்புணர்வு எடுக்கேட் பண்ண வேண்டி இருக்கின்றது சமூகத்திலே, ஊடகங்களிலே, பாடசாலை பெற்றோர்களுக்கு, ஏனைய எல்லோருக்கும், ஏனைய நிறுவனங்களில் உள்ள எல்லோருக்கும். அப்போ இங்கே சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, கல்வித்துறை, இவை ஒருங்கிணைந்து எங்களுடைய எதிர்கால சந்ததியான இந்த சிறுவர்களுடைய உளப்பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சிகரமாக கற்பதற்கும், மகிழ்ச்சிகரமாக விளையாடுவதற்கும், அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள், வடிகால்களை அமைத்து கொடுக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. என்று இந்த சிறுவர்களுக்கு அந்த வடிகால்கள் அமைத்து கொடுக்காததனால் வன்முறையாளர்களாக மாறுகிறார்கள். தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் வெளிப்படுத்துகிறார்கள். இதனால் பாடசாலை மட்டத்தில் இந்த சிறுவர்களிடையே வன்முறைகள் மிக அதிகமாக நடைபெறுவதாக இந்த ஆய்வு முடிவு எடுத்து கூறுகிறது. அப்போ இதில் இருந்து உடனடியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த சிறுவர்களை பாதுகாக்க வேண்டும். இவர்தான் எங்களுடைய எதிர்காலம். அப்போ இவர்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் ஒரு பாதிப்புற்ற சந்ததியாக, ஒரு உளவியல் ரீதியான பல பிரச்சனைகள் கொண்ட சந்ததியாக இருக்குமே ஆனால் அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய எதிர்காலம், நமது நாட்டினுடைய நிலையான அபிவிருத்தியில் பல பாதிப்புகள் ஏற்படும். இந்த பாதிப்புகளில் இருந்து நமது சிறுவர்களை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து ஒரு நல்ல ஒரு தேசத்தை கட்டி எழுப்புவோம். நன்றி, வணக்கம்.